சினிமா வாரியர்ஸ் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் டேப் ஷூட் ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கடைசியில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே தப்புக்கிட்டையும் குதிக்கலாம். எங்க பதில் என்னதான் கூப்பிடுறாங்க, காது குத்துறது, மணி விழா, பர்த்டே பார்ட்டி, அப்பா பாப்பா போல என்னாலும் கோவிச்சுக்கிறாங்க. பாப்புலர் ஃபிகர்னா இதுதான் ஒரு ப்ராப்ளம். சன் பிக்சர்ஸ் பேனர்ஸ்ல நம்ம தனுஷோட D50 மூவிய தனுஷ் இட்செல்ஃப் டைரக்ட் பண்றாரு அண்ட் அவரே ஒரு லீட் ரோல்ல பிளே பண்ண போறாரு. சோ இதுக்கு முன்னாடி அவரோட டைரக்ஷன்ல பா பாண்டி வந்திருந்துச்சு, அதை அடுத்து அவரோட 50வது மூவிய அவரே டைரக்டும் பண்ணி லீட் ரோல்ல பிளேயும் பண்ண போறாரு. இந்த மூவியோட பட்ஜெட் தனுஷோட கேரியர்ல ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட்ரா 100 crores பட்ஜெட்டா இருக்க போகுது. சமீபத்தில் வர எல்லா பிக் ஹீரோஸோட மூவிஸும் 100 crores மேலே தான் பட்ஜெட்டாக இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம தனுஷோட மூவி D50 அடப்பாக இருக்கு. ஹேம் கிருஷ்ணனோட டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்க மூவி ரன் பேபி ரன். இந்த மூவியோட ட்ரெய்லர்லாம் சீவெண்ட் இன்னைக்கு நடந்துச்சு சென்னையில். ஸோ அதோட பிக்ஸு இப்போ சோஷியல் மீடியாஸில் வந்திருக்கு. இதை அடுத்து ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் பார்க்க இம்ப்ரெசிவாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் ஜானர் மூவியில் நம்ம ஆர்ஜே பாலாஜி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் ஹாரர் பேஸில் வந்திருக்கு. பட் ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த ஜானர் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டார் காஸ்ட் லிஸ்ட்ல ராதிகா சரத்குமாரும் இருக்காங்க. இதை அடுத்து இந்த மூவிக்கு மியூசிக்கல் சாம் சியர்ஸ் பண்ணியிருக்காரு. சன் பிக்சர்ஸோட பேனர்ஸ்ல நெல்சன் திலீப் குமாரோட டைரக்ஷன்ல நம்ம தலைவரோட சூப்பர் ஸ்டார் 169வது மூவி ஜெயிலர். இந்த மூவி ஸ்டார் காஸ்ட் லிஸ்ட்ல காண சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அண்ட் மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சுனில் புஷ்பால ஆண்டகோனிஸ்டா பிளே பண்ணியிருப்பாரு அவரு. அண்ட் இப்போ இந்த லிஸ்ட்ல தமன்னா பாட்டியாவும் ஆடப் ஆயிருக்காங்க. இது தவிர சின்ன சின்ன ரோல்ஸ்ல சுனில், வசந்த் ரவி, யோகி பாபு, ரமே கிருஷ்ணா, விநாயகம் இப்படி பல ஸ்டார் காஸ்ட் கொண்ட மூவி ஜெயிலர். ஸோ நெல்சனோட கம்பேக்கா இருக்குமா அண்ட் இந்த மூவியோட ஸ்டார் காஸ்ட் லிஸ்ட்லயே இந்த மூவியோட ஹைப்பை ஹையா கிரியேட் பண்ணுதான் சொல்லணும். கணேஷ் கே பாபுவோட டைரக்ஷனில் கவின் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்க மூவி டேடா. இந்த மூவியோட நெக்ஸ்ட் சிங்கிள் கிருட்டு கிருட்டுவோட ப்ரோமோ வீடியோ January 21 ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த மூவிக்கு மியூசிக்கல் ஜென் மார்டின் பண்ணியிருக்காரு. வம்சி படிப்பள்ளியோட டைரக்ஷனில் நம்ம தளபதி லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்க மூவி வாரிசு அண்ட் தெலுங்குல வாரசூடு. ஸோ வாரசூடு டீம் அவங்களோட ஃபேன்ஸை ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ 20th January அதாவது நாளைக்கு 1 PM ராஜாமுந்திரி அண்ட் 2:30 PM தேவி மல்டிபிளெக்ஸ் தேட்டர் இன் காக்கிநாடா அண்ட் மெலோடி தேட்டர் ப்ரெஸ் மீட் இன் வைசாக் 7 PM மீட் பண்ண போகிறாங்க வாரசூடு டீம். டெனிஸ் மஞ்சுநாத்தோட டைரக்ஷனில் மோட்டராஜேந்திரன், சென்ராயன், யோகி பாபு இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஆக்டர்ஸ் கொண்ட மூவி தூக்குதுரை. இந்த மூவிக்கு கேஎஸ் மனோஜ் மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாறுமாறு ஸ்டார் நாளைக்கு 6 PM ரிலீஸ் ஆக போகுது. டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஒரு புதிய வெப்சீரிஸ்க்காக சூரி அண்ட் மலையாளம் ஆக்டர் அனவென் டைஅப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட இந்த வெப்சீரிஸோட பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. அதோட ஸ்டில்ஸை சோஷியல் மீடியாஸில் வெளிவிட்டுருக்காங்க டீம் அஃபிஷியலாக. மணிரத்னமோட டைரக்ஷனில் நம்ம பொன்னியின் செல்வம் பாகம் 2 April 28 ரிலீஸ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த மூவியோட ட்ரைலர் ப்ராபப்ளி மார்ச்சோட எண்டில் இல்லை March 15 மேலே ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லி தகவல் வந்திருக்கு.